ஹலோ அண்ட் ஹாய் எல்லாருக்கும் வந்து வணக்கம். வெல்கம் டு ஐஷூஸ் கிச்சன் கலாட்டா. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேட்ஸ் மில்க் ஷேக், அதாவது பேரிச்சம்பழத்தில் மில்க் ஷேக் ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். வீட்டிலேருந்தே நம்ம இது ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த அளவுக்கு ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பேரிச்சம்பழத்தை நான் 200 ml பால் எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour வந்து இந்த பேரிச்சம்பழத்தை நல்லா ஊற வச்சு, உள்ள சீட்ஸ் இருந்தால் சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. காலையிலேயே ஊற வச்சிங்கனாலும் அது எவ்வளோ நேரம் ஊறினாலுமே உங்களுக்கு நல்லது. சக்கை சக்கையாக வராமல் உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை சின்ன சின்ன துண்டாக வந்து நறுக்கி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். நான் 200 ml பால் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சை பாலும் எடுத்துக்கலாம், க்ரீமி மில்க்கும் எடுத்து நீங்கள் வந்து மில்க் ஷேக் வந்து கெட்டியாக நம்ம கடையில் குடிக்கிற மாதிரி பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்வீட் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழத்தில் ஸ்வீட் நிறையா இருக்குது. ஸோ சர்க்கரை தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை தேன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த பேரிச்சம்பழத்தை மிக்சி ஜாரில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டு ஃபஸ்ட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். அதுக்கப்புறம் தான் பாலும் சர்க்கரையும் ஆட் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக மையாது, நிறைய நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கை மாதிரி வந்துடும், அதை பிழிஞ்சு எடுக்க வேண்டியதாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் நான் அரைச்சி உங்களுக்கு மில்க் ஷேக் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம டேட்ஸ் மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எக்காரணத்தை கொண்டும் நம்ம வடிகட்டக்கூடாது, அப்படியே குடிச்சிடணும். அதனால தான் உங்களை தண்ணியில் ஊற வச்சு அந்த ஊற வச்ச தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியிலையே பீட் பண்ணிவிட்டு தென் மில்க் சுகர் இல்லை உங்களுக்கு நாட்டு சக்கரை எதுனாலும் போட்டு அரைச்சி நீங்கள் குடிக்கலாம். இது வந்து நல்ல அயன் சக்தி உங்களுக்கு எப்பயுமே பேரிச்சம்பழம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது இந்த டைமில் நீங்கள் ஐஸ் கட்டி வந்து சேர்த்த வேண்டாம், அதனால தான் நான் வந்து ஐஸ் கட்டி இதில் வந்து சேர்த்தலை. இந்த கிளைமேட் இப்போ நம்ம இருக்க பேண்டமிக் டைமுக்கு ஐஸ் கட்டி சில்னஸ் எதுவும் வேண்டாங்கிறதுனால தான் சேர்த்தலை. பாலை கூட அதனால தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்காமல் காய்ச்சி ஆற வச்சு பாலை யூஸ் பண்ணுறோம். இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்ல எதிர்ப்பு சக்தி, நல்ல ஹெல்த்தியான ஃபுட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.